இந்த ஹேர் டே நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சுதான் செய்ய போறோங்க. இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு செய்யற இந்த ஹேர் டே வந்து செம்மையான ரிசல்ட்டை கொடுக்குங்க. இதை வந்து நம்ம ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க வேணாலுமே எப்ப வேணாலுமே இந்த ஹேர் டைய நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பெல்லாம் நம்மளுக்கு தலையில வெள்ளை முடி தெரியுதோ அப்பெல்லாம் எடுத்து நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. இந்த ஹேர் டே அந்த அளவுக்கு நல்ல செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கும். சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டே எப்பயுமே கையோட வச்சிருப்பாங்களாம். இந்த ஹேர் டே வந்து அவங்க வெள்ளை முடி தெரியும் போதெல்லாம் அப்பப்ப டச்அப் பண்ணிக்குவாங்களாம். இதை வந்து நான் ஒரு கூகுள்ல பார்த்தேன், ரொம்பவே வந்து பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்லைன்னா பரவாயில்ல, அடி கனமா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா வந்து பொருட்கள் வந்து வறுவக்கிறதுக்கு சரியா இருக்கும். அடி கனம் இல்லைன்னா உங்களுக்கு பாத்திரம் தான் தீயுமே தெரிவ, அதுல இருக்கிற பொருட்கள் வந்து கருக ஆரம்பிக்காது. பொருட்கள் கருகிறதுக்கு முன்னாடியே பாத்திரம் வந்து தீய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம வந்து என்ன ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த கடுகு தாங்க. இந்த கடுகு இல்லாம நம்ம வீட்டுல சமையலே நடக்காதுங்க. இந்த கடுகை வச்சுதான் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். நான் எந்த அளவுக்கு நான் கடுகு எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம அதிக அளவுல செய்தும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகவே போகாதுங்க. இந்த ஹேர் டைய நம்ம ஒரு வருஷம் ஆனாலுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடுகுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கடுகுல செய்யற எண்ணெயை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் வந்து குரோத் வந்து நல்ல செம்மையா இருக்கும். நல்லா வந்து முடி வந்து கருகருன்னு வளரும். இந்த ஹேர் டைக்கு இந்த கடுகு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இதோட நம்ம வந்து வேற ஒரு பொருளையும் போட்டு இப்ப வறுக்க போறது இல்ல, ஏன்னா தனித்தனியா வறுக்கும் போதுதான் கரெக்டா வந்து வறுபடுங்க. நிறைய பேர் வந்து கடுகு தீயறதுக்குள்ளார கருவேப்பிலை தீஞ்சிருது, வேற பொருட்களை நம்ம சேர்க்கும் போது ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு விதத்துல வந்து கருகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கடுகு மட்டுமே வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம இதை வந்து ஸ்டவ் மேல வச்சு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு கடுகு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சாதான் கரெக்டான பதத்துல வந்து வறுத்து எடுக்க முடியும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வந்து கடுகு வந்து கருக்க முடியாது. ஸோ கரெக்டான பதத்துல நம்ம கருக்கி எடுக்கணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கருகணுங்க. இப்ப வந்து கடுகு வந்து கலர் மாறினா மட்டும் பத்தாது, வெடிச்சா மட்டும் பத்தாது, கருப்பா நல்லா கருகருன்னு வரணும். இதுல வந்து கடுகுல வந்து கொஞ்சம் ஆயில் பச மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கடுகு வறுத்து எடுக்கும் போதுதான் இது ஹேர் டைக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். சோ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டைய வந்து நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா எங்க போனாலுமே இதை வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆயில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எனக்கு பிடிக்கும், ஆயில் நான் வந்து தலையில அப்ளை பண்ணுவேன் ரெகுலரா அப்படின்றவங்க ஆயில் கலந்து யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க அந்த பொடியாவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதத்திலயுமே இந்த ஹேர் டே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஹேர் டேல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவுட்டிங் போகும்போது கையில வந்து இந்த ஹேர் டே பொடியை வச்சுக்குவாங்களாம். இந்த மாதிரி வச்சுட்டு டக்குன்னு வந்து அவங்களுக்கு வெள்ளை முடி தெரியும் போது அப்ளை பண்ணிக்குவாங்களாம். நல்ல வயசான நடிகைகள் எல்லாம் கூட பாருங்க, அவங்களுடைய முடி வந்து கருக்கவே வெள்ளையாவே இருக்காது, நடைமுடியே தெரியாது. அவங்க எல்லாம் இந்த சீக்கிரத்தை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 70-80 வயசானவங்க கூட இதை நீங்க அப்ளை பண்ணலாங்க. இளநிலை இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். 70-80 வயசான கூட ஒரு வெள்ளை முடி கூட இல்லாம நம்ம வந்து நம்ம ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கருக ஆரம்பிக்குது. நல்லா சிம்மில் வச்சிருங்க. இப்போ ஏன்னா கொஞ்சம் கருக ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம்னா சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெடிச்சா மட்டும் பத்தாது. பாருங்க ஒயிட் கலராக லைட்டாக மாறி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா கருகருன்னு கறிக்க எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தனியாக தான் கடுகை வறுக்கிறோம் இல்லையா, இதுக்கப்புறமா ஒரு பொருளை சேர்க்க போறோம். அந்த பொருளை சேர்க்காட்டியும் பரவாயில்ல, பட் நம்மளுக்கு குவாலிட்டி நிறைய கிடைக்கணும்னா அந்த பொருளை சேர்த்துக்கலாம். இல்லை இந்த கடுகு மட்டுமே வச்சு கூட நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் என்ன பொருள் சேர்க்க போறேன் அப்படிங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நான் வீடியோக்கு நடுவில் டிப்ஸ் எல்லாம் சொல்றேன், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ ரெகுலரா பாக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க, கருப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய ஹேர் டே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கமெண்ட்ல கேக்குறாங்க நீங்க எதுக்கு வந்து நிறைய மாத்தி மாத்தி வீடியோஸ் போடுறீங்க, ஹேர் டே வீடியோ மாத்தி மாத்தி என்கிறத வச்சு போடுறீங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கும், சிலர்கிட்ட அந்த பொருள் இருக்காது. உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து அந்த காம்பினேஷன்ல நீங்க ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மத்தவங்க கிட்ட உங்ககிட்ட இல்லாத பொருள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க இது பண்ணிக்குவாங்க. இல்ல அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஓ இந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த ஹேர் டே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக தான் நம்ம வந்து மாத்தி மாத்தி நான் போட்டுட்டு இருக்கேன்.
எல்லாமே நேச்சுரலான ஹேர்டே தாங்க. இதனால வந்து நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வரப்போறது இல்ல, ஹேர் டேமேஜ் ஆக போறது இல்ல. நம்மளுடைய ஒரே ஒரு சைட் எஃபெக்ட்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகுங்க, முடி அடர்த்தியா கருவருன்னு வளரும். எந்த ஒரு நேச்சுரலான பொருட்களை சேர்த்தாலுமே நம்மளுடைய முடிதான் நல்லா வளருங்க. இப்ப பாருங்க நல்லா கருக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே கருக்கிக்கலாம். இதான் லைட்டா ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு இப்பதான். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கருக்கிக்கலாம். நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சுனா டக்குன்னு கருப்பாயிடும், அது பெரிய விஷயமே கிடையாது. நல்லா சிம்ல வச்சு கருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கருகட்டும், இன்னும் கொஞ்சம் கருகணும். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கவனமா பாக்கணும், ரொம்பவுமே கருகிருச்சுனாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் டே வந்து சரியா வந்து வராது. சோ இந்த பாருங்க ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கடுகு ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திரலாம். அதுலயே வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறாது, அது இல்லாம ரொம்பவே கருகிரும். சோ இதை வந்து வேற பாத்திரத்துல வந்து மாத்திரலாம். அதுதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஃபேன் காத்துல ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இதோட இன்னொரு பொருளை நம்ம வந்து சேர்க்க போறோம். இன்னைக்கு இந்த கருவேப்பிலைய நம்ம ஹேர் டேல சேர்க்கிறோம். இந்த ஹேர் டேல கருவேப்பிலைய சேர்க்கறதுனால ஹேர் கலர் வந்து நல்லா கருமையா இருக்கும். லாங் லாஸ்டா இந்த கருமை வந்து நம்ம முடியில ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும் போது இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் தான் நம்மளுடைய முடியில வந்து இந்த ஹேர் டே இருக்கும். ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே. நீங்க வந்து எங்க வெளியில அவசரமா கிளம்பும் போது நம்மளுடைய நரைமுடியை வந்து மறைக்கிறதுக்காக இந்த ஹேர் டே நம்ம யூஸ் பண்றோம். பட் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து நரைமுடியே இருக்காது. நம்ம எப்பெல்லாம் வெள்ள முடி தெரியுதோ அப்ப எல்லாமே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கடுகோட அது வந்து கருக்காம தனியா ஏன் கருக்குறோம் அப்படின்னா, கடுகு ஒரு விதத்துல வருபடும், கருவேப்பில ஒரு விதத்துல வருபடும் இல்லையா, ரெண்டுமே ஒரே விதத்துல வந்து வருபடாது. சோ ஒன்னு சீக்கிரம் கருகிரும், இன்னொன்னு மெதுவா கருக்கும். அதனால தனித்தனியா நான் இப்ப கருகிட்டு இருக்கேன். நல்லா கருகட்டும். இப்பதான் நல்லா புகை வர ஆரம்பிச்சிருக்கு, ஹேர் டேல வந்து புகை வர ஆரம்பிச்சிருக்கு, கருக ஆரம்பிச்சிருக்கு. கருவேப்பில பாருங்க நல்லா கருக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு ரெண்டு இலை தான் வந்து பச்சையா இருக்கு, மீதியெல்லாம் நல்லா கருப்பா மாறிடுச்சு. இப்ப நம்ம இந்த சூட்டுக்கே உங்களுக்கு வந்து கருகும், அதனால ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு தட்டுல வந்து மாத்திரலாம். கடுகு கொட்டி வச்சோம் இல்லையா, அதே தட்டுல வந்து மாத்திரலாம். அவ்வளவுதான், இதுவும் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. பாருங்க பாருங்க உங்களுக்கு நசுக்குன தெரிய பாருங்க எப்படி பொடியா வருது பாருங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வருபடணும். இப்ப அதோட பொடியே பாருங்க, நம்ம கையில ஒட்டுது பாருங்க எப்படி ஒட்டுது பாருங்க. அதே மாதிரி கடுகும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நசுக்கி பார்க்கும்போது அப்படியே ஆயில் பசையா இருக்கும் நம்மளுக்கு. அதனால இதை ஆயில் ஊத்தி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க பாருங்க இதை வந்து அப்படியே நசுக்கி விட்டுட்டு ஹேர்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பொடியானதுக்கு அப்புறம், பொடி செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இதை ஈரம் எல்லாம் இல்லாம மிக்சி ஜாரை நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இதை நம்ம இதுல போட்டுடலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா பவுடரா அடிச்சு எடுக்க போறோம். ஏன்னா இதை வந்து சலிக்க முடியாது. சோ நல்லா நைஸா பவுடரா அரைச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால உங்களால வந்து சளிச்செல்லாம் வச்சுக்க முடியாது. சோ நல்லா வந்து பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப நான் எதுக்கு சலிக்க முடியாதுன்னு சொன்னேன்னு பாருங்க, இப்ப ஆயில் மாதிரி அப்படியே ஈரப்பதமா தான் இந்த பவுடர் இருக்கு பாருங்க. சரிதா, நல்லா வந்து மிக்சியில ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம சளிச்சு எடுத்துக்க முடியாது. சோ நைஸாவே நான் அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப வந்து இதை ரெண்டு விதமா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப வந்து ஆயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை வந்து அங்க பாருங்க எப்படி ஒட்டுது பாருங்க கையில, அப்படியே ஹேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து ஆயில் வச்சா பரவாயில்ல, தலையில ரெகுலரா ஆயில் வைக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதுல இருந்து ஆயில் வந்து ஊத்திட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடராவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப ஆயில் சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க ஆயிலாவும் சேர்த்துட்டு ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப அந்த ஆயில் எடுத்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி வந்து ஆயில் கலந்து யூஸ் பண்றது அப்படிங்கிற சொல்றேன். இதை வந்து நீங்க டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஏர் டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு. ஒரு வருஷம் ஆனாலுமே இந்த ஹேர் டே வந்து கெட்டு போகவே போகாதுங்க. இப்ப வந்து இதை நான் ஒரு தட்டுல வந்து மாத்திடுறேன்.
பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் கிடைச்சிருக்கு. இது கிடக்கும் நிறைய மாசத்துக்கு நம்மளுக்கு. இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தா ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க, ஸ்டோர் பண்ற பாட்டில் மாதிரி. இப்ப நான் வீடியோக்காக எப்படி செய்யறதுன்றதை நான் இந்த பவுல்ல செஞ்சு காமிக்கிறேன். தேவையான அளவு நம்ம இந்த ஹேர்டையை நம்ம இதுல போட்டுட்டு, நான் இப்ப இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறேன். உங்களுக்கு வந்து கடுகு எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய், நான் இதுல கடுகு சேர்த்துருக்கிறதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே போதும். பாருங்க கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் இருக்கும், கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால கட்டி கட்டியா இருக்குது பாருங்க. அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. ஹேர்ல அப்ளை பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்காது. ஹேர்டே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஹேர்டே வந்து நல்லா வந்து சரியான 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹேர்டேயை பொறுத்த வரைக்கும் ஹேர் வாஷ் பண்ற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்னென்ன டிப் சொல்றோம் அப்படிங்கிறது புரியும். பாருங்க நல்லா நைஸா கலக்கியாச்சா, அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன், நான் ஹேர்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு கையில அப்ளை பண்ற பாருங்க, இப்படி பிடிக்குது பாருங்க, நல்லாவே பிடிக்குது இல்லையா. இப்ப வந்து கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. கையில இந்த மாதிரிதான் நம்ம ஹேர்லயுமே நல்லாவே பிடிக்கும். இதை வந்து நீங்க தண்ணி ஊத்தி கழுவுனா கூட போகாது, ஓகேவா. நீங்க வந்து நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சா மட்டும்தான் இது போகும். நீங்க எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது அவசரமா நம்ம ஹேர்ல நிறைய முடி இருக்கிறத பாத்தீங்கன்னா இதை வந்து டக்குன்னு எடுத்து நீங்க அப்ளை பொடிய கொஞ்சமா என்ன கலந்தோ இல்ல அப்படியோ என்ன கலக்காமையோ நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு தலையில வந்து சீப்பு போட்டு சீவிட்டீங்கன்னா என்ன வேணாலுமே போயிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து ஹேர்ல வந்து டை அப்ளை பண்ண மாதிரியும் தெரியாது, அதே மாதிரி ஆயில் வச்ச மாதிரியுமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல 100% வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க தண்ணி ஊத்தி நான் கழுவுறேன், போகவே போகாது பாருங்க. மேல இருக்கிற பொடி வேணா போகும், பட் வந்து போகவே போகாது பாருங்க, போகவே போகாது. அந்த அளவுக்கு நல்லா கையில பிடிச்சுக்கோங்க பாருங்க. இந்த கை இதுல இருக்கிறது இதுல அப்படின்னா கூட பிடிக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும். இது வந்து தலகாணி எல்லாம் ஒட்டாது, கவலைப்பட வேண்டாம். நீங்க ஸ்கால்ப்லயும் ஒட்டாது. நீங்க ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஹேர் சீவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும். இப்ப நான் இதை வந்து அப்படியே ஹேர்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வெள்ள முடி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நான் அதை அப்ளை பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் செம்பட்ட முடியும் இருக்கு பாருங்க, அதுலவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையில அப்பனதையே பாருங்க, எல்லாமே எல்லா இடத்துலயுமே நான் அப்ளை பண்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஸ்கால்ப்ல ஒட்டவே இல்லை பாருங்க. நான் முடியலதான் அப்ளை பண்றேன், ஸ்கால்ப்ல ஒட்டவே இல்லை. இன்னும் கூட கொஞ்சமா எடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கதான் எனக்கு நிறையவே வெள்ளை முடிகள் இருக்கும், இந்த மாதிரி செம்பட்டாயும் முடி இருக்கு பாருங்க. இதுக்கு எல்லாமே அது வந்து நல்லா யூஸ் ஆகும் பாருங்க. இப்ப உங்களுக்கு செம்பட்ட முடி கூட தெரியாது பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்ப சீப்பு போட்டு சீப்பு போட்டு சீவினா ஆயில் போட்ட மாதிரியா இருக்கு பாருங்க, ஆயில் போட்ட மாதிரியே இருக்காது. சூப்பரா இன்ஸ்டன்டா ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் செய்தி படிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுடுங்க.